Hi, welcome to Shruti's Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்ருதிகாவோட ஸ்விம்மிங் அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போறோம். ஸ்ருதிகா ஸ்விம் பண்ணும்போது என்னென்னலாம் சேட்டா பண்ணா அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்ருதிகா ஸ்விம் பண்றதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும். என்னென்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸ்ருதிகாவுக்கு அவங்க அத்தை கத்தார்லேருந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு சம் பலூன் மாதிரி கொடுத்து விட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ருதிகா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால், ஸ்விம்மிங் பண்ணும்போதே தூங்கலாம் செஞ்சால், என்னென்னலாம் சேட்டை பண்ணால் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வித்தவுட் எனி மோர் டிலே Let's go to the video. ஸ்ருதிகா ஸ்விம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். இது எல்லாத்தையுமே அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து ஏர் பம்பு, மேனுவல் தான். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸு ஸ்விம் பண்ணும்போது போடுறதுக்காக, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் வெஸ்ட்டு. இந்த ஸ்விம்மிங் வெஸ்ட்டு இப்போ வந்து அவள் யூஸ் பண்ண முடியாது. அவள் வந்து நல்லா ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கும் போது தான் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் பெஸ்ட் ஆஃபரில் இருந்தனால இது நாங்கள் வாங்கினோம். நல்ல ஒரு சேஃப்டிக்காக ரெண்டு பெல்ட்ஸ் இருக்கு முன்னாடி. இந்த ரெண்டு ஹோல்ஸில் நம்ம ஏரை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்காக ஒரு கிளாஸு ஸ்விம் பண்ணும்போது போடுறதுக்காக. இந்த கிளாஸுமே வந்து இப்போ அவள் யூஸ் பண்ண முடியாது. அவள் போட்டாலும் அவுத்து அவுத்து விட்றா. பின்னாடி வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்டர்னபிளாக வருது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு நம்ம எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பம்ப்பு. ஸோ இந்த பம்ப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஸியாக பம்பும் பண்ண முடிஞ்சிச்சு. ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குட்டியாகவும், ஒன்று கொஞ்சம் பெருசாகவும். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பம்ப் பண்ணிக்கலாம். இதை மட்டும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து அவங்க அத்தை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து நல்லா பம்ப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ பம்ப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து அவளை உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு நம்ம ஸ்விம் பண்ண விட்டோம் அப்படின்னா அவள் பாட்டு ஸ்விம் பண்ணிகிட்ருப்பா. ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா பால் மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு அவங்க அத்தை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் அவளை வந்து ஸ்விம் பண்ண விட்டோம் நாங்கள். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கிட்ஸை உள்ளே உட்கார வச்சிங்கன்னா சூப்பராக அவங்க ஃப்ளோட் ஆவாங்க. ஸ்ருதிகா ஸ்விம் பண்ண ரெடி ஆயிட்டா. அவங்க அப்பாவோட வந்துட்டுருக்கா. ரொம்பவே ஜாலியாக இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகி ஜம்ப் பண்ணி குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்பயே ஸ்விம் பண்ணுறதுக்கு கால்லாம் வந்து பின்னாடி பேலன்ஸ் பண்ண தெரியுது அவளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்பவே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கால் ஒரு நிமிஷம் கூட சும்மாவே வைக்கல, வாட்டர்ல அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டே இருந்தா. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நல்லா ஸ்விம்மிங் ஃபுல்லே ஆடி இருக்காவ. ஸ்விம் பண்ணும்போது இந்த மாதிரி பால் எல்லாம் எடுத்துட்டு போய் விளையாண்டா ரொம்பவே ஜாலியா என்ஜாயபிளா இருக்கும். அவ கூட சேர்ந்து அவங்க அப்பாவும் சூப்பரா ஸ்விம் பண்ணாங்க. ஆனா தண்ணி எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டா.
ரொம்பவே ஹாப்பியா அவங்க அப்பாவும் அவளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸ்விம்மிங் பூல்ல. ஸ்விம்மிங் பூல்ல இந்த சைடு வந்து ஆழம் வந்து கம்மியா இருக்கு, அந்த சைடு ஆப்போசிட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆழம் டீப் ஆழமா இருந்துச்சு. தனியா அவளை ஸ்விம் பண்ண விட்டோம், பட் ஆனா ஸ்விம் பண்ணலவ கொஞ்சம் பயப்பட்டா, ரொம்ப டயர்டாகி அவங்க அப்பா முதுகுலே தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் வெளியே வா அப்படின்னா வெளியே வர மாட்டேங்கிறா ஸ்விம்மிங் பூலை விட்டு. ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ண அவளோட ஸ்விம்மிங் எக்ஸ்பீரியன்ஸை. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதாஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.